ஸோ இந்த சந்திரோதய வர்ணனம்ங்கிற ஒரு அஞ்சாவது பாடம் நமக்கு இன்னைக்கு ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சுந்தரகாண்டத்தினுடைய அஞ்சாவது சர்க்கத்துல இருந்து எடுத்திருக்கா வெரி சிம்பிள் தான் சந்திரனுடைய வர்ணனை முந்தின சர்க்கத்துல ஆஞ்சநேயர் சுவாமி தேடுறார் சதுர்த்த சர்க்கத்துல ஆஹ் ஆமா லங்கைய வந்து லங்காயாம் பரிபிரமணம் நாலாவது சர்க்கம் அஞ்சாவது சர்க்கத்துல அவ வந்து அந்த அதுதான் இந்த அஞ்சாவது சர்க்கம் அதுக்கு முன்னாடி வந்து அது ஆரம்பத்துல முதல் கொஞ்சம் ஸ்லோகங்கள் வந்து சந்திரனுடைய உதயம் அத பத்தி வர்ணிக்கிறோம் சரியா படிங்க இந்த பேராகிராஃப் படிங்க ஃபர்ஸ்ட் இங்க இன்ட்ரொடக்ஷன் கொடுத்திருக்காலே அது படிங்க வால்மீகி மகரிஷினா

अस्फस्त पौर्त्री आदि काव्यम नृतो okay. uh, चतुर विर्षति सह चतुर, चतुर विम्शति सह श्लोका, आत्म श्लोका, श्लोका आत्मक किमंद आत्मकम इदम काव्यम श्लोकात्मक मिश्लोकात्मक किमिदम काव्यम अगवता

காண்டினி காண்டாந்தி ராமாயணத்துல மொத்தம் ஏழு காண்டம் இருக்கு சரியா பாலகாண்டம் ஆரண்ய காண்டம் அயோத்யா காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் சரியா ஆ அப்புறம் ராமாயண சுந்தர காண்ட் என்ன அப்படின்னா பாக அப்படின்னா இந்த செக்ஷன் ஆனது பாகமானது ராமாயணசிய ராமாயணத்தினுடைய சுந்தரகாண்டாத்து சுந்தரகாண்டிலிருந்து சமுத்ரதா கொள்ள எடுத்துக்கொள்ள இட் ஆமா

சீத்தையை தேடுவதற்காக சீதாம் அன்வேஷ்டும் அப்படின்னா சீத்தையை தேடுவதற்காக சமுத்திரம் ஆஹ் சமுத்திரம் உள்ளங்கிய ஒரு நிமிஷம் ஆஹ் சமுத்திரம் உள்ளங்கிய சமுத்திரத்தை கடந்து ஆஹ் பிரதோஷ காலே சாயங்க சாயங்காலத்துல லங்காம் பிரவிஷ்டக லங்கையை லங்கையினுடைய உள்ளே புகுந்தார்

சரியா அத்திய அத்தியந்த மிகவும் ஹிருதங்கமா ஹதயங்கமம்னா ஹயம் கச்சதி அப்படின்னா க மனச கவர்றதுங்கிறது அர்த்தம் ஹதயங்கம ரீத்தியா மனதை கவரக்கூடிய ரீத்தியான வழியில்

கோஷ்டே விருஷம் பிரமந்தம் சரி வந்து சஹ தீவான் ததர்ஷ கோஷ்டேஷம் சென்டென்ஸ் ஹனுமான் ததர்ஷ பார்த்தார் தத பிறகுனா எதற்கு பிறகு லங்கைய சுத்தின்றிருந்தார்னு நாலாவது சர்க்கத்தினுடைய கடைசி நாலாவது சர்க்கம் பூரா வந்து லங்காயாம் அவர் அவர் வந்து சுத்தினதுலாம் ஸோ அதற்கு பிறகு தீமான் புத்திசாலியான அந்த புத்திமானான சக அந்த ஹனுமானானவர் திவி அப்படின்னா ஆகாயத்தில் மத்தியதம் ஆகாயத்தின் மத்தியில் இருக்கின்ற அம்சுமந்தம் அம்சுனா கிரணங்கள்னு அர்த்தம் அம்சுவோட கிரணங்களோட இருக்கின்ற மகத் உத்வமந்தம் நல்ல பெரியதான உத்வமந்தம்னா எமிட்டிங் வாமிட்டிங்கிற அர்த்தம் இந்த இடத்துல வந்து வெளிவிடுகிறன்னு அர்த்தம் நல்லா வந்து ஒரு என்ன சொல்றது விரிந்திருப்பவரான பானுமந்தம் பானுமந்தம் அப்படிங்கிறது பானுனா ஜென்ரலி பிரகாசம் இந்த இந்த இடத்துல பானுமந்தம்ங்கிறது ஒரு தேஜஸோட இருக்கு ஒரு பிரகாசத்தோட இருக்கின்ற கோஷ்டே பிரமந்தம் மத்தம் ரிஷபம் இவ ததர்ஷ கோஷ்டத்தில் பிரமந்தம் கோஷ்டம்னா எங்க வந்து கவையக எத்தனை திஷ்டந்தி எத்த திஷ்டதி அது வந்து கோஷ்டம் சரியா பசுக்கள் இருக்கிற இடம் மாடுகள் இருக்கிற இடம் சோ அந்த மாதிரி கோஷ்டே பிரமந்தம் கோஷ்டத்தில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்ற மத்தம் ஒரு மாதிரி ஒரு இன்டாக்சிகேட்டட் ஸ்டேஜ்ல இருக்கின்ற ஒரு ரிஷபம் இவ ஒரு ரிஷபத்தை போல போலஷ இந்த மாதிரி இருக்கின்ற அந்த அம்சுமந்தம் பானுமந்தம் மகத்துவத்வமந்தம் பானுமந்தம் ததர்ஷ அதை பார்த்தார் அந்த சந்திரனை பார்த்தார் பிரகாசத்தோட இங்க வந்து பானுங்கிறது சந்திரன்னு போடல சூரியன் தான் பானுமான் அப்படின்னா தான் பானுமான்னா தேஜஸோட இருக்கிறது சுப்ரா அப்புறம் நல்ல வெண்மையாக இருக்கு பிரகாசத்தோட இருக்குங்கிற அர்த்தங்களும் இருக்கு இது எல்லாமே வந்து அந்த சந்திரனுக்கு போறது சந்திரன்னு போடல அந்த மேலும் அந்த சந்திரன் எப்படி இருக்கு அப்படின்னா ரிஷபம் மத்தம் ரிஷபம் விவத் தர்ஷ ரொம்ப வந்து ஒரு மத்தம் அப்படின்னா ஒரு கொழுத்த இல்லைன்னா ஒரு மதத்தோட இருக்கின்ற ஒரு ரிஷபத்தை போல அதை பார்த்தார் ரிஷபம் எப்படி வெள்ளையா இருக்குமோ அந்த மாதிரி வெண்மையாக இருக்கின்ற அந்த சந்திரனை பார்த்தார் இது வந்து எதுக்கு வந்து ரிஷபத்தோட கம்பேர் பண்ணியிருக்காருன்னு தெரியல காமெண்ட்ரி பார்க்க முடியல நான் வந்து தர்மா கூத்தம் பார்த்தேன் பட் அதுல அதுல வந்து வேற அந்த அலங்காரங்கள் சஞ்சாரம் கொஞ்சம் இருக்கு பிளஸ் ப்ரெண்ட்டும் சரியில்லை அதனால ரொம்ப நான் டீப்பா பார்க்க முடியல சோ ததக தீமான் சக புத்திமானான அந்த ஹனுமான் திவி திவி அப்படின்னா ஆகாயத்தில் மத்தியம் கதம் மத்தியில் வந்திருக்கின்ற அம்சுமந்தம் கிரணங்களை உடைய வைத்து கொண்டிருக்கின்ற மகது ஒரு பெரிய ஜோத்னா விதானம் அது உட்கிட்டையனாங்க இதுல அதான் மகத்து ஜோட்சனா விதானம் ஜோச்னானா நிலஒடி ஆஹ் ஜோட்சனா விதானம் விதானம்னா உங்களுக்கு கேனப்பின்னு இருக்கும் அப்படியே ஒளிய அப்படியே நிலவொளி வந்து ஒரு கேனபி மாதிரி இருக்கு ஒரு டென்டோட மேல்பாகம் மாதிரி இருக்கு சோ அந்த மாதிரி ஜோத்னா விதானம் அப்படி இருக்கின்ற உத்வமந்தம் பானுமந்தம் சோ உத்வமந்தம் அப்படின்னா விரிந்திருப்பவரான அந்த சந்திரனை கோஷ்டே பிரமந்தம் கோத் ஒரு கோஷ்டத்தில் ஒரு தொழுவத்தில் திரிகின்ற மத்தம் மத்தமான ஒரு விஷமம் விஷம் போல ரிஷபத்தை போல கண்டார் சகத தர்ஷன் சரியா இருக்கா ஆஹ்

वृषभं इव अददर्शः சரியா இருக்கா அ ஏதாவது டவுட் இருக்கா இருக்காது இந்த ஸ்லோகத்துல அ இல்ல கோஷ்டம்ங்கிறது உங்களுக்கு கவாஹா दृष्टந்தி ஸ்டேபிள் ஸ்டேபிள் ஆமா பானுமந்தம்ங்கிறது நீங்க तेजസ്സோடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க சரியா ஏன்னா பானுமந்தம் டிக்ஷனரி பாத்தேனா சந்திரன்னு போடல சோ நம்ம சூரியன் எடுத்துக்க வேண்டிய இந்த இடத்துல

ம் பூதானி சர்வாணி விராஜயந்தம் ததர்ஷ சீதாம்சும் அத அபியாந்தம் சரியா சோ வந்து திருப்பியும் வந்து சகாங்கிறத நீங்க முன்னாடியிலேருந்து எடுத்துக்கணும் சீதாம்ஷும் அஹ் ததர்ஷ சரியா ஆஹ் சீதாம்சுவை பார்த்தா சீதாம்சு அப்படிங்கிறது அம்சூனா கிரணங்கள் குளுமையான கிரணங்களோட இருக்கும் அந்த சந்திரனை ததர்ஷ ததர்ஷ சரியா ததர்ஷ என்ன அத அதன பிறகு பின்பு அஹ் அண்மை இங்கே இருக்கு அத லோகசிய பாபானி விநாசயந்தம் மகோததிம் அப்படி சமேதயந்தம் சர்வாணி பூதானி விராஜயந்தம் அபியாந்தம் சீதாம்சும் ததர்ஷ அபியாந்தும் அப்படின்னா செல்பவரான வெளிவரவரா வருபவரான அபிங்கிறது அங்க உபசர்கம் யாங்கிறது தான் தாத்து அபியாந்தம் சீதாம்சும் தித்தியா பக்தி ஏகவச்சனத்துல இருக்கு எல்லாமே அத பிறகு லோகசிய உலகத்தினுடைய பாபானி பாபங்களை வினாசயந்தம் போக்கடிப்பவரும் எல்லாம் வந்து சீதாம்சும்க்கு அப்ஜெக்டிவா போபறது போக்கடிப்பவரான அவரை அவரை ததர்ஷ விநாசயந்தம் லோகசிய பாபானி விநாசயந்தம் சீதாம்சும் ததர்ஷ சரியா அதுக்கப்புறம் சமேதயந்தம் சீதாம்சும் ததர்ஷ மகோததி அப்படின்னா உங்களுக்கு பெரிய சமுத்திரம் சமுத்திரத்தையும் சமுத் சமுத்திரத்தையும் கூட சமேதயந்தம் அப்படின்னா ஏது விருத்தம் இல்லையா ஏதத்தே இருக்கு பத்தேலா அதனோட சம்முங்கிறது உபசர்க்கம் ஏது ஏதயந்தம் எல்லாம் நிச்சல இருக்கு சமேதயந்தம் ததர்ஷ சீதாம்சும் ததர்ஷ அதாவது பெருகச் செய்பவரும் சமுத்திரத்தையும் கூட பெருக செய்பவரும் சர்வாணி பூதானி விராஜயந்தம் உயிர் கூட்டங்கள் உயிரினங்கள் சோ எல்லா உயிர் கூட்டங்களை விராஜயந்தம் அதாவது அஹ் என்ன சொல்றது அத வந்து எல்லாத்தையும் தலைமை தாங்கிற ஒரு மாதிரி ஆஹ் ஆனா விராஜயந்தம் ஒரு 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 ராஜ் டு ஷைனு விராஜத்தே உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு உங்களுக்கு என்ன சொல்வார் திகழ்ந்தாருங்கிற அர்த்தம் சரியா எல்ல சர்வாணி பூதானி விராஜயந்தம் அப்புறம் அபியாந்தம் சீதாம்சும் ததர்ஷ அபியாந்தம்னா செல் சென்று கொண்டிருக்கின்ற அந்த சீதாம்சும் அந்த சந்திரனை கண்டார் எங்கு சென்று கொண்டிருக்கின்றார் அப்படின்னா மூவ் பண்ணிட்டு இருக்கார் அப்படி இருக்கின்ற அந்த நிலவை பார்த்தார் சரியா லோகசிய பாபானி விநாசயந்தம் மகோததிம் அப்படி சமேதயந்தம் சர்வாணி பூதானி விராஜயந்தம்னா எல்லா பூத்தங்கள் எல்லா உயிரினங்களையும் பரிமளிக்கிற மாதிரி செய்யறவர் ஏன்னா நிஷா கரகா அவர் வந்து இரவை போக்கடிக்கிறவர் இல்லையா சோ அந்த இரவு இரவு போக்கடிச்சாதான் இங்க இருக்கிற உயிரினங்கள் லிவிங் பீங்ஸ் நான் லிவிங் பீங்ஸ் எதுவா இருந்தாலும் கண்ணுக்கு புலப்படும் நில வேற விஷயம் அப்ப வந்து இருட்டுல வந்து நில ஒளி தானே அத மாதிரி அந்த அந்த சர்வாணி பூதானி விராஜயந்தம் அதை பர் எல்லா பூத்தங்களையும் பரிமளிக்கும்படி செய்பவரான அவரை அபியாந்தம் சீதாம்சும் சக ஹனுமான் ததர்ஷ சரியா இருக்கா அகிலாஜி உம் சொல்லுங்க ஜி இந்த மஹோதரிம் சாதி சமேதயந்தம்ங்கிறது டைட்ஸ்னு சொல்லலாமா டைடா ஆமா ஆமா சமேதையந்தம்ங்கிறது உங்களுக்கு வந்து எப்படி வந்து பௌர்ணமி அன்னைக்கு பீச் போகாதவா தெரியுமா அலைகளை பெருகச் செய்யறது இல்லையா அதாவது சமுத்திரம்ங்கிறது எதுக்கும் நடுங்காதது கலங்காதது அப்படிப்பட்ட சமுத்திரத்தையே விருத்தி பண்ண வைக்கிறார் அப்படின்னா அத வந்து அந்த டைட்ஸ வந்து வேவ்ஸ வந்து ஜாஸ்தி ஆக்கறாரு இவருடைய ஒரு பிரசன்ஸ்ல தான ஆறு சொல்லுவா இதுக்கு போகாதுன்னு பட் பௌர்ணமிக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும் சரி நெச்சில இருக்கு சமேதயந்தம் ஆமா அதை எல்லா எல்லாத்தையும் செய்யும்படி செய்கிறார் அவர் அப்படிப்பட்ட சீதாம்சும் அவரை சக ஹனுமான் ததர்ஷ இருக்கா

ங்கிறதுல அம்ஷுங்கிறது கிரணங்கள் சீதா ஆஹ் சீதா அம்ஷவஹா எஸ் எசஹா தம் யாருக்கு குளிர்ந்த கிரணங்கள் இருக்கிறதோ அவர் சரி குளுமையான கிரணங்கள் எவருக்கோ அவர் சரியா இருக்கா உங்களுக்கு அவங்களுக்கு இது சமேதயந்தம்லாம் சம் ஏது அபியாந்தம்ங்கிறது அபியா அதே மாதிரி விராஜயந்தமும் வி ராஜ எல்லாம் நிச்சல் இருக்கு

ச பாதி சா ததா நிஷாகரஸ்தா சாரு ரராஜ சோ வந்து யா லக்ஷ்மி அப்படிங்கிறது யா சோபா எந்த ஒரு அழகானது பூமியில் மந்தரஸ்தா அப்படின்னா மந்தாரமலை மந்தரே ஸ்திதா மந்தரஸ்தா சரியா சோ வந்து பூமியில் மந்தரமலையில் இருந்து கொண்டு யா லக்ஷ்மி ரராஜ சரியா ததா ததாச்ச அவ்வாறாகவே பிரதோஷேஷு சாகரஸ்தா சாயங்காலங்களில் சமு சமுத்திரங்களுக்கு நடுவுல இருந்து கொண்டு சமுத்திரத்தில் இருந்து கொண்டு யா லக்ஷ்மி ஹீ ராஜ அதுக்கப்புறம் தோயேஷு அப்படின்னா போடை லேக்கு குளம் குட்ட அவைகளில் தாமரை புஷ்கரஸ்தாச்ச புஷ்க புஷ்கரம்ங்கிறது உங்களுக்கு தாமரை தாமரைகள் கிட்ட இருந்து கொண்டு எந்த ஒரு சந்திரனானது என்ன எந்த ஒரு லக்ஷ்மீகி அழகானது ரராஜ சா அதுவே அதுவே ததா ஏவ அப்படியே நிஷாகரஸ்தா இந்த நிஷாகரன் கிட்ட சந்திரன் இடத்துல இருந்து கொண்டு சாரு மிக அழகாக காணப்படுகிறது சோ எந்த ஒரு அழகானது புவி மந்தரஸ்தா ஒண்ணு வந்து எந்த ஒரு அழகா எந்த ஒரு லக்ஷ்மி அழகானது பூமியில் மந்தரஸ்தா மந்தார மலையில இருக்கோ அதுக்கப்புறம் பிரதோஷே சாகரத்துல இருக்கோ தோயேஷு ஜலங்களில் அந்த தாமரைகள் கிட்ட இருக்கோ சாயேவ லக்ஷ்மி நிஷாகர் சாரு நிசாகரஸ்தார ராஜ அதுவே இந்த நிசாகரன் கிட்டையும் இருந்து கொண்டு பரிமளிக்கிறது ரராஜ அப்படிங்கிறது ஷைன் ராஜதே ரராஜ சரியா சோ வந்து அதுவே இந்த நிஷாகரக அப்படிங்கிறது சந்திரன் சந்திரன் கிட்ட இருந்து அதுவே ராஜ புரியா அர்த்தம் யா லக்ஷ்மிஹி பாதி புவி மந்தரஸ்தா மந்தரே ஸ்திதா மந்தரஸ்தா அதே மாதிரி சாகரே ஸ்திதா சாகரஸ்தா அதாவது சாகரே திஷ்டதி சாகரஸ்தா சரியா புஷ்கரே திஷ்டதி புஷ் புஷ்கரஸ்தா ஏன்னா இங்க லக்ஷ்மிங்கிறது ஸ்ரீலிங்கம் புஷ்கரஸ்தா அதே மாதிரி நிஷாகரே திஷ்டதி இது நிஷாகரஸ்தா சோ அதே லக்ஷ்மி அதே அழகானது இந்த இடத்திலையும் மிக அழகாக பரிமணிக்கிறது விளங்குகிறது சரியா இருக்கா ரொம்ப கஷ்டம் ஒண்ணு ஜி சாருங்கிறது அந்த லக்ஷ்மிக்கு போறதுதான் நிஷாகரனுக்கு போறது சரியா அதே லக்ஷ்மியானது மிக அழகாக நிஷாகரே திஷ்டதி

पुष्करस्ता निशाकरस्ता निशा लक्ष्मी चारु रा राजा निशा चारु रा राजा तरियार सो so या लक्ष्मी ही भूमि मंदर रस्ता तताचा प्रदोषेशु सागर रस्ता तो येशु पुष्कर रस्ता चबादी साह तथा एवं निशा कर रस्ता मंदरे रा राजा मंदरे ठीक है मंद मंदरे वन्दम सासरे समास मंदरे तो तो सागरे तिष्ठति इति सागरस्था okay. पुष्करे तिष्ठति इति पुष्करस्थातु तिष्ठति किल्या निशागरे तिष्ठति इति निशाकरस्ता पुल्लिङ्गमान्दरस्थः सागरस्थः पुष्करस्थः गृहस्थः व्याभादिलक्ष्मीर्भुविमन्दरस्था तथा प्रदो प्रदोषेषु च சாகரஸ்தா ததைவ தோயேஷு ச புஷ்கரஸ்தா ரராஜசா சாரு நிஷ்கர நிஷாகரஸ்தா அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேனா சார் ஹன்சோ யதா ராஜ ராஜ ராஜத பஞ்ச ராஜத பஞ்ச ரஸ்தா ரஸ்தா சிம்ஹோ யதா மந்தர கந்த ரஸ்தா இங்க சொன்ன மாதிரி புல்லிங்கம் இங்க வந்திருக்கு இந்த பாராகிராஃப்ல வீரோ யதா கர்வித குஞ்ச ரஸ்தா कुन्दरस्तः चन्द्रोऽपि बभ्राज तताम्बरस्तः हंसो यदा राजत पञ्जरस्तः सिंहो यता मन्दर कन्दरस्तः வீரோ யதா கர்வித குஞ்சரஸ்த சந்திரோபி பப்ராஜ ததா அம்பரஸ்தவாறு ஹம்சகா ஹம்சகனா அன்னபக்ஷி யதா ஹம்ச அன்னபக்ஷியானது ராஜத பஞ்சரஸ்த அதாவது வெள்ளி வெள்ளி ராஜத பஞ்சரஸ்தம்சா பப்ராஜ சரியா எப்படி பப்ராஜனா பப்ராஜ தீப்தோ லிட்டு பப்ராஜேன்னு வரணும் ஆர்ஷ புறையோ யூஸ் ினால பப்ராஜன் பாணினியில பிராஜ் ஆத்மனை பதி பப்ராஜேன்னு ரூபம் வரணும் ஆனா வரல வால்மீகி தப்பு பண்ணல இதெல்லாம் ஆர்ஷப் பிரயோகம்னு புராணங்கள்ல இதெல்லாம் நீங்க கண்டுக்கப்படாது புராணங்களை படிக்கும் ரொம்ப டீப்பா பாணினிய படிக்கும் புரியுதுதான் ச ராஜத பஞ்சரஸ்தக ஹம்சா யதா ராஜதம் அப்படிங்கிறது ரஜதம்னாலே வெள்ளின்னுப்ப ரஜதசிய விகார ரா ராஜதா சோ ராஜத பஞ்சரஸ்தகா அப்படின்னா வெள்ளியால் ஆனப்பட்ட கேஜ் கூண்டு அதுல ராஜத பஞ்சரஸ்தே பஞ்சரே திஷ்டதி இது ராஜத பஞ்சரஸ்தக ஹம்சகா ஹம்சகாக அட்ஜெக்டிவா போகுது சோ வெள்ளி கூண்டில் இருக்கும் அன்னப்பட்சி எவ்வாறோ மந்தர கந்தரஸஸ்தந்தரமலையினுடைய கந்தரம்னா குகை குகைகளை இருக்கின்ற சிம்ஹய யதா சோ மந்தர இது கன் மந்தரே கந்தர மந்தரஸ் கந்தர கந்தரேஸ்தந்தர சரியா சிதகா ஹம்சகா யதா அது மாதிரி கர்வித குஞ்சரஸ்தகா வீரக ரொம்ப ஒரு கர்வத்தோட ரொம்ப ஒரு இதோட இருக்கின்ற ஒரு செருக்கோட இருக்கின்ற யானையின் மேலுள்ள ஒரு வீரன் எப்படி இருப்பானோ சரியா கர்வித குஞ்சரஸ்ச்ச கர்வித குஞ்சரஹ கர்வித குஞ்சரே திஷ்டதி இது கர்வித குஞ்சரஸ்தீர வீரனுக்கு அப்ஜெக்ட் சரியா அந்த மாதிரி கர்வமுள்ள ஒரு யானை மேல் உட்காந்து கொரி அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வீரக எவ்வாறு இருப்பாரோ அதே மாதிரி அம்பரே ஸ்திதா அம்பரம்னா அம்பரம்னா உங்களுக்கு தூங்கிக்கும் அம்பரம் தான் பேரு ஆகாஷம்னு அர்த்தம் ஸ்கைன்னு அர்த்தம் சரியா அம்பரே திஷ்டதி இத்தி அம்பரஸ்தக சந்திரா அப்ப சந்திரனும் கூட பப்ராஜ அந்த மாதிரி பரிமளித்தார் சரியாருக்கா ராஜத ம்சோ யாா ரஸோய மந்தர கந்தரஸ வீரோயர்ஜரஸிரோபி வபராஜ சோ ராஜத பஞ்சரஸ்தபின்னு சொல்லும்போது ராஜத பஞ்சரே திஷ்டதி ராஜத திதிபஞ்சரஸ மந்தர மந்தரஸ் கந்தர மந்தரகந்தர மந்தரகந்தரே திதி மந்தரக்கந்தரஸ்த அதே மாதிரி கர்வித அசௌ குஞ்சரஸ்ச்ச கர்வித குஞ்சர கர்வித குஞ்சரே திஷ்டதி இது கர்வித சரியா அதே மாதிரி அம்பரே திஷ்டதி இது அம்பரஸ்தா பப்ராஜ அப்படிங்கிறது பிராஜதே அப்படிங்கிறது தான் லட்டு பப்ராஜே பப்ராஜ் பப்ராஜ் பப்ரா மேனே மேனா தேனிரே மாதிரி வரும் உங்களுக்கு பப்ராஜே அஹ் பப்ராஜாத்தே பப்ராஜிரே அப்படின்னு ஃபார்ம் வரும் சரியா ஆனா இங்க வந்து பப்ராஜன்னு கொடுத்துருக்கு இதெல்லாம் வந்து நம்ம கூட சரியா ஓகேவா அடுத்த ஸ்லோகம் போலாமா வேற யாராவது படிக்கிறீங்களா பானுராஜா மேடம் படிக்கிறீங்களா படிக்கிறேனா நீங்க மியூட்ல இருக்கீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க

அஸ்தீவ ஜபூன பத்திருங்கராஜ சந்திர பரிபூர்ண ஆஹ் சோ வந்து என்ன அப்படின்னா பரிபூர்ண பரிபூர்ண பரிபூர்ணங்க அப்படின்னா என்னன்னா பூர்ண கலைகளை உடைய அந்த சந்திரனானவன் அர்த்தம் ஸ்ருங்ககனா ஜென்ரலி கொம்புக்கு ஸ்ருங்கம்னு பேரு பீக்குக்கும் ஸ்ருங்கம்னு பேரு இங்க பரிபூர்ண ஸ்ருங்ககா அப்படின்னா பூர்ண கலைகளை உடைய அந்த சந்திரன் விளங்கினார் ராஜ சரியா அபரிமளித்தார் எது போல அப்படின்னா தீக்ஷ்ண தீக்ஷ்ருங்க ஸ்திதா ககுத்மான் இவ தீக்ணா அப்படின்னா கூர்மையான கொம்புகளை உடைய உடையதாக ஸ்திதா இருக்கின்ற ககுத்மான்னா காளை சரியா ககுத்மான் அவைகள் ககுத் அப்படின்னாலே உங்களுக்கு ஹம்பு நடக்கும் ஹம்ப் நடக்கும் சரியா சோ அந்த அந்த மாதிரி ககுத் அஸ்தி அஸ்தி ககுத்மான் அந்த மாதிரி ஹம்பு இருக்கிறதுனால அதுக்கு வந்து அந்த காளைக்கு ககுத்மான்னு பேரு சோ தீக்ண ஸ்ருங்க ககுத்மான் இவ ரொம்ப கூறான கொம்புகளை உடையதான உடையதாக நிற்கின்ற ஒரு காளையை போலவும் அதுக்கப்புறம் உச்ச சுருங்க ஸ்வேதா மகாச்சலக இவ நல்ல உச்ச சுருங்க உயர்ந்த ஒரு சுருங்கம்னா பீக்கு அந்த அந்த ஒரு உச்சியை உடைய மகாச்சலக அப்படின்னா வெள்ளிமலை ம மகா ஹிமாலயம் போலவும் அதுக்கப்புறம் என்ன தெரியுமோனோ ஜாம்பூநத பத்த ஜாம்பூ ஜாம்பூநதம் அப்படின்னாலே என்னன்னா ஜாம்பூநத பத்த ஸ்ருங்கக அப்படின்னா என்னன்னா ஹஸ்த் ஜாம்பூனத பத்த ஸ்ருங்ககா ஹஸ்தி இவ ஜா அப்படின்னா ஹஸ்தினா யானை யானையை போல எப்படிப்பட்ட யானையை போல அப்படின்னா ஜாம்பூநதம் ஜாம்பூ நதம்னா தங்கம்னு அர்த்தம் கோல்டுன்னு அர்த்தம் ஜாம்பூ நதம்னா ஸ்வர்ணம் ஜம்பூ நத்தியாம் பவம் ஜாம்பூ நதம் அதாவது இந்த ஜம்பு ட்ரீ இருக்கு பார்த்தேடா அதுக்கு கீழே தான் ஸ்வர்ணம் நிறைய கிடைக்குமா அது எங்கே அவைலபுல்னா ஜம்பூ துவீப்பே பாரத வருஷே ஜம்பு தேவ் மேரோஹோ தக்ஷிண பார்ட்ஷவே அது ஸோ அந்த அந்த ஜம்பூ துவீபத்தில் நிறைய இந்த ஜம்பு நதி கிட்ட இந்த ஸ்வர்ணம் கிடைக்கிறதுனால அதுக்கு வந்து ஸ்வர்ணத்துக்கு என்ன பேரும்னா ஜாம்பூ நதம்னு பேரும் ஜம்பூ நத்தியாம் பவம் நதம் சோ ஜம்பூ நத பத்த ஸ்ருங்க அப்படின்னா தங்கத்தினால கட்டப்பட்ட ஸ்ருங்கம்ங்கிறது அதனுடைய ரெண்டு டஸ்க் இருக்கு பாருங்க அது வந்து தங்கத்தினால சுத்தி இருக்கா தங்கையா தங்க டஸ்குக்கு வந்து தங்கத்தினால ஏதோ ஒரு ஷீத்து போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு ஹஸ்தீவ ஒரு யானையை போல பரிபூர்ண ஸ்ருங்கக நல்ல ஒரு ஃபுல் கலையோட இருக்கின்ற அதாவது ஒரு கலை அப்படின்னா ஒன்னே ஒன்னு இருக்கும் ஃபுல் ஃபுல் இருக்கிறது மூணு பரிபூர்ண ககுத்மான் இவ ரொம்ப கூர்மையான கூறான கும்புகளை உடையதான உடையதாக நிற்கின்ற ஒரு காளையை போலவும் உச்ச உச்ச ஸ்வேத மகாஜலக இவ நல்ல உ உச்சியில இருக்கின்ற வெண்மையாக ஸ்வேதகன வெண்மை வெள்ள மகாச்சலக ஹ ஹிமாச்சலம் போலவும் ஜாம்பூனத பத்த ஸ்ருங்கக ஹஸ்தீவ தங்கத்தினால கட்டப்பட்ட அந்த ஸ்ருங்கம்ங்கிறது நீங்க அவைகளுடைய தந்தங்கள்னு எடுத்துக்கணும் சோ இந்த ஸ்ருங்ககாக்கு ஒரு இடத்துல கொம்பு ஒரு இடத்துல பீக்கு ஒரு இடத்துல தந்தம் சரியா அதோட இருக்கின்ற ஹஸ்தீவ பரிபூர்ண ஸ்ருங்கக இன்னொரு இடத்துல கடைசியில சிருங்கம்ங்கிறது கலைன்னு எடுத்துக்கணும் சோ பரிபூர்ணமான கலையோட எல்லா இருக்கின்ற அந்த சரியா இருக்கா டவுட் இருக்கா ஜி அப்போ அவர் இப்ப இது பௌர்ண பூர்ணிமா நீக்கா போறவர் அங்க பாக்க பதினாறு கலையும் இருக்கணும்னா அன்னைக்குதான் இருக்கணும் சந்தோஷ வேலை தானே போட்டிருக்கு பூர்ணிமா கிட்டதானே ஆமா

பெரிய டவுட் இல்ல ஃபுல் கலைய பாத்துர்க்கார் அவ்வளவுதான் ஃபுல்லா பாக்குறதுனால தான் அவர் எழுதி இருக்கார் வால்மீகி என்னன்னா ஓகே 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 ஆதா ஓகே வா ஆதா சிதக்க குத்மா நிவதீக்ஷ ஸ்ங்கஹ மஹாஜல ஸ்வேத யோச்ச ஸ்ங்கஹ ஹஸ்தீவ ஜாம்பு நதபத்த ஸ்ங்கஹ ரராஜ தந்திர பரிபூர்ண ஸ்ங்கஹ அடுத்தது படிக்கிறடா பானு மேடம் ஆ படிக்கிறேன் ஆ

ஓகே சீதாம்பு துஷார பங்கோ மகா கிரஹ கிராக வினஷ்ட பங்ககா பிரகாஷ லக்ஷ்மிஸ்ரய நிர்மலா அங்ககா ரராஜ சந்திரஹ பகவான் சசாங்க சசாங்கஹா அப்படின்னா சசகனாலே உங்களுக்கு முயல் அதனுடைய ஒரு அங்கம் ஒரு சின்னம் இருக்கிறதுனாலதான் சசாங்கம்னு பேரு ம் சந்திரஹ ரராஜ பகவான் சசாங்கஹ சந்திரஹ ரராஜ பகவானான சசாங்கர் அந்த சந்திர பகவானவர் பிரகாசித்தார் சோ எப்படிலாம் இருந்தார் அப்படின்னா வினஷ்ட சீதாம்பு துஷார பங்கக இது வந்து மீனிங் நன்னா புரிஞ்சுக்கோங்க வினஷ்டஹ சீதாம்புனா துஷார பங்கக அப்படிதான் நீங்க அர்த்தம் எடுத்துக்கணும் துஷாரம் அப்படின்னா உங்களுக்கு பனின்னு அர்த்தம் பங்கம்னா இன் ஜெனரல் ஷேர்ன்னு அர்த்தம் பங்கம் அந்த கூட்டம் அது வந்து சீதாம்புனா அந்த குளுமையான ஒரு ஜலம் இருக்கிறதுனால அந்த துஷாரம் அங்கேருந்து போயிடுது அந்த ஃபாக் வாட் எவர் யூஸே அது வந்து அப்படியே இதனுடைய சீதாம்புனா அந்த வினஷ்டம் எதுனா அந்த துஷார பங்கம் புரியுதா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மகா கிரக கிரக வினஷ்ட பங்கக மகா கிரகேண மகாகிரகம்ங்கிறது இங்க சூரியனை சொல்றா அவை நாள கிரகே மகா கிரக கிரகிர வினஷ்டா ஏன ஏனசக பங்கம்ங்கிறது இந்த இடத்துல இருட்டுன்னு எடுத்துக்கணும் சந்திரனுக்கு வந்து சொந்தமா இட் டசன்ட் ஹாவ் அ லைட் இட் டேக்ஸ் அ லைட் ஃப்ரம் த சன் இல்லையா ஸோ சோ சூரியன் அந்த மகாகிரகேண கிராகர் மகாகிரதே இது மகாகிரக கிராக அந்த மகாகிரக கிராகேண வினஷ்டா பங்கக ஏனசகா அப்படி கொண்டு போனோம் புரியுதுதான் உங்களுக்கு சரியா இருக்கா அஹ் மகாகிரகம்ங்கிறது இங்க சூரியன் அந்த மகாகிரகாத்து கிராக கிராகிறது கிராகம்ங்கிறது முதலைக்கு கிராகம்னு வா இங்க வந்து கிரகணத்துக்கும் கிராக கிராக தான் ஸோ கிரஹியதே இது கிராகன்னு வச்சுக்கோங்க ஸோ மகாகிரகேண சூரிய மகாகிரகாத்து கிராக மகாகிர அந்த சூரியனிலேருந்து கிடைக்கப்பட்ட அந்த மகாகிரக கிராக அந்த மகாகிரக கிராகேண அந்த சூரியன் ஒளியிலிருந்து கிடைக்கப்பட்ட அந்த ஒளியினால் வினஷ்டகா பங்ககா

பிரகாஷிய கிராகேண அந்த கிர கிரஹிப்புனால தமசக அந்தகாரஸ்ய நஷ்டகா அபாவது அதான் அர்த்தம் உங்களுக்கு பங்ககிறத நீங்க தமசகா அந்தகாரம்னு வச்சுக்கணும் அந்தகாரத்திற்குரிய கூட்டம்னு வச்சுக்கணும் அது அது கூட அது கூட பரவாயில்ல அந்த முந்தின இதுதான் கொஞ்சம் அதாவது இந்த சீத ஜலத்தினால உண்டான துஷாரத்தினுடைய பங்கம் அது அந்த கனசமூகம் வினஷ்டா எஸ்மின்னு சக அந்த துஷார பங்கக வினஷ்ட துஷார பங்கக அப்படி சொல்லவும் புரியறதா ஆஹ் அதுதான் இதை விட கஷ்டம் நான் வந்து மகாகிரக கிராகங்கிறது நான் என்ன புரிஞ்சுட்டேன் அப்படின்னா முதல்ல மகாகிரகம்ங்கிறது உங்களுக்கு ராகுக்கு சொல்லுவான் அதனால கிரஹிக்கப்பட்டதுனால இவருக்கு வந்து இவர்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு ஏதோ ஒரு பங்கம் ஏதோ ஒரு பாவங்கிறது நஷ்டம் அப்படின்னு நான் எடுத்துட்டேன் முதல்ல பட் மகாகிரஹாத்துங்கிறது சூர்யாத்து பிராப்தசிய பிரகாஷசிய கிராகேண தமசக நாசகா புரியறதா தமசக நஷ்டா சரியா அதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பிரகாசலக்ஷ்மியாசிரய நிர்மலாங்க பிரகாசலக்ஷ்மி அதாவது பிரகாஷ லக்ஷ்மி பிரகாசமே ஒரு அழகு அந்த அதுதான் பிரகாஷலக்ஷ்மி தனியாக வச்சுருவோம் பிரகாசலக்ஷ்மியாக ஆசிரிய அதனுடைய ஒரு ஆசிரியம் பிரகாசலக்ஷ்மியாசிரயண நிர்மல அங்க சக பிரகாசலக்ஷ்மியினுடைய ஒரு சம்சர்க்கத்தினால ஒரு ஆசிரயத்தினால புரியுறதா ஆசிரியன்னு நிர்மலகா அங்ககா எஸ் எஸ் சகா நிர்மலமான அங்கம்ங்கிறது இங்க கிரணம் இல்லைன்னா அஹ் சின்னம்னு வச்சுக்கோங்க அந்த நிர்மலமான சின்னம் யாருக்கோ அவர் அப்படிப்பட்ட சந்திரா புரியுறதா ஸோ திருப்பி நான் சொல்றேன் சந்திரனுக்கு வந்து நாலு அப்ஜெக்டிவ் கொடுக்குறார் இதுல ஒண்ணு வினுஷ்ட சீதாம்பு துஷார பங்ககா மகா கிரக கிராக வினஷ்ட பங்ககா பிரகாஷலக்ஷ்மி ஆசிரிய நிர்மலா அங்க சசாங்க பகவான் சசாங்க நாலு அப்ஜெக்டிவ் இதுல பகவான் சசாங்க பிரச்சனையே இல்லை பகவான் சசாங்க சந்திரக ர ராஜா கிளீன் ஆயிடுது வினஷ்ட சீதாம்பு துஷார பங்கா அப்படிங்கிற இடத்துல வினஷ்ட சீதாம்புனா துஷார பங்கக அந்த சீதமான அம்புனா ஜலம் அந்த குழுமையினால போக்கடிக்கப்பட்ட பனி அப்படின்னு வச்சுக்கோங்க எவராலோவோ அவர் அப்படிப்பட்ட சந்திரா மகாகிரக கிராஹ வினஷ்ட பங்காக மகாகிரக அப்படின்னா சூரியன் அந்த மகாகிரகாத்து கிராஹிய கிராஹியங்கிறது கிரஹியதே இது கிராஹிய அடையப்பெடுறது பெற்றுக்கொள்ளப்படுகிறது சோ மகா கிரஹாத்து கிராக கிராகிய கிராக மகாகிரகமான அந்த சூரியாத்து கிராக மகாகிரக கிராக அந்த மகாகிரக கிராகேண அந்த சூரியன் கிட்டேந்து கிடைக்கப்பட்ட அந்த ஒளியினால் வினஷ்டா போக்கடிக்கப்பட்ட நாசமாக்கப்பட்ட பங்கக அப்படின்னா இருட்டு தமசா தமஹா ஏனசா எவராலோ அவர் இது ரெண்டாவது மூணாவது பிரகாஷ லக்ஷ்மிஷ்ரய நிர்மலாங்ககா பிரகாஷக ஏவ லக்ஷ்மி லக்ஷ்மின்னா சோபா பிரகாஷமே அங்க ஒரு அழகு அதாவது நல்ல வடகேத்தின் தான் அதுவே ஒரு அழகணும் நீங்க பெருசா வந்து தோரணத்தையும் அதையும் தொங்க வேண்டாமா தோரணத்தை தொங்க விட்டு வெளிச்சமே இல்லைனா கும் இருட்டுல தெரியாது வெறும்னா விளக்கு வந்து ஏத்தி வச்சாலே ஆஹா அந்த சுடர் அவ்வளோ அழகா எ எரியுறதுன்னு சொல்றோம் போனோம் நம்ம கோவில்ல எல்லாம் பார்க்கும் பொழுது சோ இங்க வந்து பிரகாஷ ஏவ லக்ஷ்மிஹி அந்த பிரகாஷமே அங்க ஒரு சோபா அது பிரகாச லக்ஷ்மிஹி தனியா அந்த பிரகாச லட்சுமியாக ஆசிரய அதனுடைய அதனோட ஒரு சேர்க்கை அந்த பிரகாச லட்சுமி ஆசிரய பிரகாசலக்ஷ்மிஷ்ரயின நிர்வலகா அங்கஹா எஸ் அந்த பிரகாசம் என்கின்ற ஒரு அழகோடு சம்சர்க்கம் இருக்கின்ற சம்சர்க்கத்தினால் நிர்மலமாக்கப்பட்ட மலம்னா அழுக்கு நர்த்தம் நிர்மலம்னா பியோர் நர்த்தம் நிர்மலமான அங்ககாங்கிறது இங்க கிரணம்னு வச்சுக்கோங்க ஒளின்னு வச்சுக்கோங்க அங்ககா எஸ் எஸ் ஆ சரியா சோ பிரகாஷ லக்ஷ்மி ஆஷ்ரய நிர்மலாங்க பகவான் சசாங்க பகவான் சந்திரஹ ரராஜ புரியுறதா உம்

ததா சரி ஓகே என்ன இது ரொம்ப சிம்பிள் ஸ்லோகம் தான் என்ன அப்படின்னா சிலாதலம் பிராப்பிய யதா நரேந்திர மிருகேந்திர மகாரணம் பிராப்பிய யதா கஜேந்திர ராஜ்யம் சமாசாத்திய யதா நரேந்திர ததா பிரகாஷ வீரராஜ சந்திர சோ மிருகேந்திர அப்படின்னா சிங்கம் மிருகானாம் இந்த மிருகேந்திரகில பிராப்பிய ஷிலாயாக தலம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிலா தலம் அப்படிங்கிறது சிலானா ராக்குன்னு அர்த்தம் தலம்னா அதனுடைய அடிவாகம் சிலா தலம்னா அந்த ராக்கு கேவ்ஸ் அடைஞ்சு எப்படி ஒரு மிருகேந்திரன் சிங்கம் இருக்கோ யதா கஜேந்திரக யானையானவன் போர்க்களம் பிராப்பிய எப்படி இருக்குமோ நரேந்திரக ராஜாவானவன் ராஜ்யம் ராஜ்யத்தை சமாசாத்திய அடைந்து விட்ட பிறகு சமு ஆங்குங்கிறது உபசர்க்கம் சத்துங்கிறது தான் அங்க தாத்து சரியா சமாசாத்திய அப்படிங்கறது எப்புல இருக்கு அடைந்து விட்ட பிறகு யதா எவ்வாறு இருக்கின்றார்களோ இவா மூணு பேரும் ததா பிரகாஷ சந்திர வீரராஜ அதே மாதிரி இந்த பிரகாஷ அப்படின்னா மிகவும் காந்தியுடைய இந்த சந்திரனானவன் வீரராஜ விளங்கினார் சரியா ராஜ வி உபசர்கம் ரராஜ லிட்டுல இருக்கு சோ மிருகேந்திர சிலாதலம் பிராபிய யதா கஜேந்திர யதா கஜேந்திர மகாரணம் பிராப்பிய யதா நரேந்திர ராஜ்யம் சமாசாத்திய யதா ததா பிரகாஷ சந்திரஹ விரராஜ சிலாதலம் பிராப்தியிருகேந்திர மகாரணம் சமாசாத்திய யதா நரேந்திர ததா பிரகாஷோ வீரராஜ நரேந்திர சரியா சோ இதோட உங்களுக்கு இந்த இது முடிஞ்செடுத்தும் சந்திரோதய வர்ணனம் முடிஞ்சுடு அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து இன்னொரு தடவை அதை கொஞ்சம் சொல்லிடுவீங்களே அந்த லாஸ்ட் இது மட்டும் எது சொல்லுங்க இப்ப நீங்க சொன்ன சரியா புரியல மிருகேந்திரா அப்படின்னா சிங்க ராஜா மிருகங்களுக்குள்ள இந்திரகனா தலைவன் அர்த்தம் கிங் ஆஃப் கிங்கிள்ஸ் யாரு சிங்கம் சோ மிருகேந்திரா சிங்கமானது ஷிலாதலம் பிராப்பிய சிலாதலம்ங்கிறது ஒரு குகை அதை அடைந்த பிறகு யதா கஜேந்திரகா மகாரணம் பிராப்பிய கஜேந்திரஹா அப்படின்னா யானைகளுக்குள்ள தலைவனாக இருக்கின்ற அந்த ஒரு யானையானது மகாரணம்னா போர்க்களம் போர்க்களத்தை அரை அடுத்ததா இந்தந்த இடத்துல இவைகள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் யதா நரேந்திரகா ராஜ்யம் சமாசாத்திய நரேந்திரனான ராஜா ராஜ ராஜ்யத்தை அடைந்த பிறகு யதா எவ்வாறு இருப்பானோ ததா அவ்வாறு பிரகாஷக சந்திரஹ விரராஜ இவா எல்லாருமே இந்த யா இந்த சிங்கமா இருக்கட்டும் யானையா இருக்கட்டும் ராஜாவா இருக்கட்டும் நல்ல ஒரு ஒரு மெதப்போட இருப்பா அதே மாதிரி இந்த பிரகாசத்தோடு இருக்கின்ற சந்திரனானவனும் ஆகாசத்தில் பரிமளித்துக் கொண்டிருந்தான் புரியுதா சரியா இருக்கா